वेलकम टू हनुनास कुकिंग இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அரைக்கீரை குழம்பு தான் அதாவது பருப்பு பருப்பு வந்து கம்மியா சேர்த்து ரொம்ப திக்கா இல்லாம நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சில எப்படி இந்த கீரை குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நான் வந்து துவரம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கேன் கொஞ்சமா துவரம் பருப்பு பாருங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்திருக்கணும் அதே நேரம் இந்த மாதிரி கரையாம இந்த மாதிரி முழுசா இருக்கணும் அப்பனாதான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் இல்லனா ரொம்ப குழுக்குள்ளன்னு மைய ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து ஒரு மாதிரி கெட்டி சேர்ந்துட்டு அது வந்து கூட்டு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க வந்து ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடியும் கொஞ்சமும் அந்த அளவுக்கு வந்து நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன் இது வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது அதோட சத்தெல்லாம் போயிடும் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் இப்ப இதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில பாத்தீங்கன்னா ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி நச்சு எடுத்திருக்கேன் நாலு பல்லு பூண்டும் அதே சின்ன சின்ன பல்லு தான் அதாவது நாலு பல்லு பூண்டும் அது அது கூடவே ஒரு நாலு பல்லு சின்ன வெங்காயம் இது ரெண்டையுமே நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதுல ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா ரெண்டு பிஞ்ச் அளவு ஜீரகத்தூள் அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் வந்து பருப்பு அவிக்கிறதுக்கு மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன் அதனால நான் வந்து கொஞ்சமா அதை மஞ்சள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த தூள் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனா இது சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் குழம்பு வந்து நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இது இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த பாத்திரத்துக்கு ஒரு அரை பாத்திரம் அளவு தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காயத்தூள் நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் தண்ணி வச்சாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்ப நான் உப்பு எல்லாம் சேர்க்கல ஏன்னா கீரைக்கு வந்து ஸ்டார்டிங்ல உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உப்பு கடுத்துரும் நம்ம கீரை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரையில வந்து சீக்கிரம் உப்பு பிடிச்சிடும் அதனால நம்ம கடைசியா சேர்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிரு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு நல்ல மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்ப நம்ம அந்த இது பட்டை கிராம்பு சேர்த்துருக்கறதுனால வாசனை வந்து நல்லாவே இருக்கு நீங்களும் கண்டிப்பா அதை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரை இதுல சேர்த்துடலாம் கீரை சேர்த்தாச்சு கீரை பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா பாருங்க இப்பவுமே கீரை வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு இப்ப இந்த டைம்ல உப்பும் சேர்த்தாச்சு இப்ப நம்ம வந்து வச்சு வச்சுக்க பருப்பையும் இதை சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க நான் ஏன் பருப்பு வந்து நல்லா வேக வைக்க வேண்டாம்னு சொன்னேன் அதாவது குலைவா வேக வைக்க வேண்டாம்னு சொன்னேன்னா இது இந்த மாதிரி குழம்பு மாதிரி வருதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு அதே நேரம் அது கரையாம இருந்தா அந்த மாதிரி குழம்பு வந்து திக்கா கூட்டு மாதிரி ஆகாம இந்த மாதிரி நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்கும் இந்த மாதிரி இருந்தா ரைஸ்ல ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து குழம்பு நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம் பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன் அதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் பாஞ்சகத்தில் ஒரு பாஞ்சகத்துல நல்லா கிள்ளி போட்டுருக்கேன் இதுல இருந்து கீரை குழம்பு அப்படின்னா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கணும் அவசியம் இல்லை தாளிச்சு சேர்த்தாச்சு பாருங்க நம்மளுடைய அரைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா சூடான சாதத்துல பாத்தீங்கன்னா நல்லா நெய் விட்டு இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ